அனைவருக்கும் இனிய வணக்கம் பாத யாத்திரைக்கு புகழ்பெற்ற பழனி தைப்பூச திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடம் ஜனவரி மாதம் பனிரெண்டாம் தேதி காலையில பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலோட உப கோயிலான பெரியநாயகி அம்மன் கோயிலில் கொடியேற்றத்தோட தொடங்கியிருக்கு காலையில் ஆறு முப்பது மணிக்கு வேத மந்திரங்கள் முழங்க கொடிமரத்துக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டிருக்கு கொடி மண்டபத்தில் எழுந்தருளிய வள்ளி தெய்வானை சமேத முத்துக்குமார சுவாமிக்கு தீபாராதனை நடந்தது தொடர்ந்து மயில் சேவல் வேல் உருவம் பொறித்த மஞ்சள் நிற கொடி கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது கொடியேற்ற நிகழ்ச்சியில் கோயில் அலுவலர்கள் மட்டும் கலந்துட்டாங்க முதன்முறையாக பழனி தைப்பூசத் திருவிழா கொடியேற்ற நிகழ்ச்சி பக்தர்கள் பங்கேற்பு இல்லாமல் நடைபெற்றிருக்கு இந்த தைப்பூசத் திருவிழா நடைபெறக்கூடிய பத்து நாட்களிலுமே மண்டகப்படி கோயில் நிர்வாகம் சார்பில் நடத்தப்பட இருக்கு தைப்பூச திருவிழாவோட ஆறாம் நாளான ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு திருக்கல்யாணமும் அன்று இரவு வெள்ளி தேரோட்டமும் நடைபெற இருக்கு விழாவோட முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடம் ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி மாலை நாலு நாற்பத்தி ஐந்து மணிக்கு நடைபெறும் பழனி மலைக்கோயில் மற்றும் அதன் உபகோயில்களில் ஜனவரி மாதம் பதினாலாம் இருந்து பதினெட்டாம் தேதி வரை பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய தடை விதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க தேரோட்டத்தின் போது கோயில் பணியாளர்கள் மட்டும் பங்கேற்க சிறிய தேர் வடம் பிடித்து இழுக்கப்பட்டு நான்கு ரத வீதிகளிலுமே வலம் வரும் வகையில் ஏற்பாடு செஞ்சிருக்கிறதா தகவல் சொல்லியிருக்காங்க தொடர்ந்து பழனிமலை பற்றிய தகவல்களுக்கு அன்பின் ஆன்மீகத்திற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்